எல்லோருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட மனசுலேயும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படின்றது தான். ஸோ ஜோதிடப்படி இந்த கொரோனா வந்து எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜோதிடப்படி இந்த கொரோனா வந்து எப்போ உருவாச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். போன வருஷம் அதாவது 2019 டிசம்பர் 26ஆம் தேதி நடந்த சூரிய கிரகணத்து அன்னைக்கு தான் வந்து இந்த கொரோனா வந்து உருவாச்சு. அந்த சூரிய கிரகணம் எப்பவும் போல் எல்லா வருஷம் நடக்கிற மாதிரி சாதாரண ஒரு சூரிய கிரகணம் கிடையாது. அதாவது தனுசு ராசியில் 6 கிரக சேர்க்கையோடு நடந்த ஒரு அதிசயமான ஒரு சூரிய கிரகணம் அது. ஸோ அந்த சூரிய கிரகணத்தால் தான் வந்து இந்த உலகத்துக்கே ரொம்ப புதுமையான ஒரு நோய் வந்து உருவாச்சு. இந்த சூரிய கிரகணம் நடக்கிற நேரத்தில் வந்து அந்த ராகுவானவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து உக்காஞ்சிட்டு இருந்தார். அதே சமயம் அந்த அவர் உக்காஞ்சிட்டு இருந்த ராசி வந்து புதன், புதனோட ராசி மிதுனம். மிதுனம் அப்படின்றது காற்று சம்பந்தமான ஒரு ராசி. அந்த காற்று சம்பந்தமான அந்த ராசியில் அவர் உக்காஞ்சதுனால ஒரு புது வகையான ஒரு நோய் வந்து உருவாச்சு. கொரோனா அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாச்சு. ராகு அப்படின்றவர் வந்து எதையுமே வந்து பெரிதுபடுத்தி காட்டக்கூடியவர். கேது அப்படின்றவர் எதையுமே வந்து கம்மியாக்கி சிறுமைப்படுத்தி காட்டக்கூடியவர். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து உருவான நோய் வந்து உலகம் முழுக்க பரவறதுக்கு இதுவே காரணமாக அமைஞ்சு போச்சு. இந்த கொரோனா வந்து எப்போ வந்து முடிவுக்கு வரும் அப்படின்றத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இது வந்து எப்போ வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும், ஒரு பாதிக்கு பாதி, ஒரு 40% 50% வந்து எப்போ நம்ம கைக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா, 23/9/2020 அன்னைக்கு வந்து ராகு கேது வந்து பெயர்ச்சி ஆகுது. ராகு வந்து தான் இருக்கிற வந்து புதனோட வீட்டை விட்டு சுக்கரனோட வீட்டுக்கு போகிறாரு, அதாவது ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இவர் பெயர்ச்சி ஆன உடனே இது எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, இந்த ராகு வந்து மிருகசீரஷம் 3வது பாதத்தில் இருந்து மிருகசீரஷம் 2வது பாதத்துக்கு உள்ளே போகிறார். அதாவது 2வது பாதம் வந்து ரிஷபத்தில் இருக்குது. இந்த மிருகசீரஷம் வந்து யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரஷம். செவ்வாய் அப்படின்றவர் வந்து யாருன்னா, இந்த மருத்துவம், மருத்துவத்துறை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து சொந்தக்காரர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் மட்டும்தான். அந்த இடத்துக்குள்ளே இந்த ராகு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நிலைமை அப்படியே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் தான் வந்து இந்த மருத்துவத்துறை, அதாவது மெடிக்கல் லைன், இந்த இதுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து இப்போதைக்கு வந்து சுபத்துவம் ஆகலை. அவர் எப்போ சுபத்துவம் ஆவார் அப்படின்னா, அவர் குருவோட பார்வையில் வரும்போது தான் வந்து அந்த செவ்வாயானவர் வந்து சுபத்துவம் அடைவார். மேஷ ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி 4 பாதங்களும் பரணி 4 பாதங்களும் கார்த்திகை 1 பாதமும் இருக்குது. இதில் அஸ்வினி அப்படின்றது வந்து கேதுவோட நட்சத்திரம், பரணி அப்படின்றது சுக்கரனோட நட்சத்திரம், கார்த்திகை வந்து சூரியனோட நட்சத்திரம். இந்த செவ்வாய் ஜனவரி மாதம் தொடக்கத்திலே வந்து, அதாவது 2021 ஜனவரி தொடக்கத்திலே வந்து மேஷத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்படி வந்தாலும் அவர் இருக்கிற நட்சத்திர சாரம் என்னென்னா, கேதுவோட நட்சத்திர சாரம், அஸ்வினி சாரம். அந்த அஸ்வினி நட்சத்திர சாரத்தை விட்டுட்டு அவர் வந்து சுக்கரனோட நட்சத்திர சாரத்துக்கு எப்போ வராரு அப்படின்னா, ஜனவரி 28 அந்த டைமில் தான் வந்து அவர் வந்து சுக்கரனோட நட்சத்திர சாரத்துக்குள்ளே அவர் உள்ளே வராரு. ஸோ இந்த ராகுவும் ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துக்குள்ளே இந்த ஜனவரி 28ஆம் தேதி வராரு. அதே மாதிரி இந்த செவ்வாயும் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடுறாரு. இந்த டைமில் வந்து கொரோனா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்து மே 26/2021 அன்னைக்கு வந்து சந்திர கிரகணமும், ஜூன் 1/2021 அன்னைக்கு சூரிய கிரகணமும் நடக்குது. இதில் வந்து சந்திர கிரகணம் வந்து நம்மளோட ஊரில் வந்து தெரியும், சூரிய கிரகணம் வந்து நம்ம ஊரில் தெரியாது. இந்த கிரகணத்தப்போ ராகுவானவர் ரோகி நட்சத்திரத்தில் உட்காஞ்சிருக்காரு, அது வந்து சந்திரனோட நட்சத்திரம். இந்த சந்திரன் வந்து கேதுவோட சேர்ந்து கிரகணம் அடைகிறாரு அந்த டைமில். இந்த கிரகணம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழித்து திரும்ப வந்து சூரிய கிரகணம் நடக்குது. அந்த சூரிய கிரகணம் வந்து ரோகிணி நட்சத்திரத்திலே தான் அந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது, அதுவும் சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் நடக்குது.
இப்போ வந்து இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியாகி உட்கார்றாரு. ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகுறாரு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ராகு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சுபத்துவம் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுனத்தில் வந்து புதனும் செவ்வாயும் சேர்றாங்க. இந்த செவ்வாயானவர் புனர்பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை வந்து அந்த டைமில் வந்து போகிறாரு. அப்போ வந்து புனர்பூசமானது வந்து குருவோட நட்சத்திரம். அந்த குருவோட நட்சத்திரத்தில் அவர் வந்து உட்காந்து சுபத்துவம் ஆறாரு. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து அங்கே ஆட்சியாகி அவருக்கு இன்னும் சுபத்துவத்தை கொடுக்குறாரு. மேலும் வந்து இந்த குருவோட பார்வையும் ஐந்தாவது பார்வை வந்து இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து இந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது மிக சிறந்த ஒரு சுபத்துவமாய் அவர் அந்த இடத்துல நிற்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மருத்துவம் மருந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் தான் வந்து காரகத்துவம் வகிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து பூரண சுபத்துவம் ஆகிறதுனால மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து இப்போ வந்து பலன் கிடைக்கும். இந்த பீரியடில் தான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேக்சின்ஸ் இது எல்லாமே வந்து நடைமுறையில் வந்து கொண்டு வருவாங்க அரசாங்கம். இதன் மூலமாக வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒன்று வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சு போகும். ஒரு நல்ல ஒரு நம்ம நாடும் சரி உலகத்துக்கும் சரி இது ஒரு நல்ல விஷயமா நல்ல ஒரு காலமாக வந்து இந்த பீரியட் வந்து அமையும். ஸோ ஜூன் முதல் வாரம் அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் வந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.